ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேம்பாலம் பட்டையை வச்சு ஒரு ஹேர் டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். வேம்பாலம் பட்டைனா என்னங்க, அது நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி சொன்னிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பண்டைய காலத்திலே, நம்ம பாட்டிங்க காலத்திலே வந்து இந்த மாதிரி பட்டைங்கன்னா வந்து வந்திருக்கு. ஆனால் நமக்கு தான் அது வந்து தெரியாமல் போயிருக்கு. நடுவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பட்டையை பற்றி தெரியாமலே அப்படியே விட்டுட்டாங்க. இந்த வேம்பாலம் பட்டையை பார்த்திங்கன்னா கலருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எண்ணெயில் நீங்கள் வந்து போட்டோடனே பார்த்திங்கன்னா அது சிவப்பு கலராக மாறிடும். அந்த சிவப்பு கலர் தான் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுவோம். ஆனால் தலையில் அப்ளை பண்ணால் கலர் மாறிடுமானால் அது மாறாது. இது எதுக்காக முக்கியமாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா முடி உதிர்வு தான். முடி கொட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து சால்வ் பண்ணும். இன்னொன்று வந்து முக்கியமாக இந்த ஸ்கால்பில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் பண்ணுறது இந்த வேம்பாலம் பட்டை தான். இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹேர் டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேம்பாலம் பட்டையை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே ஈஸியாக கிடைக்கும். ஒரு 100 கிராம் நீங்கள் கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் வந்து சலடை கூட நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரெட் கலர்லாம் மாறும். இது வந்து நீங்கள் தண்ணியில் சேர்க்கும்போது இதோட கலர் வந்து சேஞ்சே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் டை மாஸ்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம ஸ்கால்ப்பில் வந்து நம் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும், அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். நம்ம சொரிஞ்சாவே போதும், அந்த இடத்துல வந்து வெள்ளை வெள்ளையாக புண்ணு புண்ணு மாதிரி இருக்கும் நம்ம சில பேரோட ஸ்கால்ப்லன்னா. அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறது இந்த வேம்பாலம் பட்டை தான். இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஹேர் டை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேம்பாலம் பட்டை பவுடரை வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து நம்ம சேர்த்துப்போம். அது கூட ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர். இது வந்து நீங்கள் நான் வந்து யூஸ் பண்ணுறது நூப்புன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா மெடிக்கல்லையோ இல்லை மருந்து கடையிலையோ உங்களுக்கு ஆர்கானிக் ஹென்னா பவுடரே கிடைக்கும், அதுவும் கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீ டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டீ தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். கொதிக்க வச்சு எடுக்கிறது தான் டீ டிகாஷன். அது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வேம்பாலம் பட்டை பவுட்ரும் மருதாணி பவுட்ரையும் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணிக்கு பதிலாக தான் இந்த டீ டிகாஷன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஓவர் நைட் வந்து அப்படியே நம்ம வச்சிடணும். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ட்ராப் வந்து டிடி காஷனை ஊற்றி இதை அப்படியே வந்து ஓவர் நைட் நீங்கள் வந்து வச்சிடுங்க. அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து மறுநாள் காலையில் இப்போ நம்ம ஃபுல் நைட்டு வச்சது, இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும். நான் சொன்ன மாதிரி வேம்பாலம் பட்டை பவுடர் வந்து இல்லை வேம்பாலம் பட்டையே நீங்கள் வந்து தண்ணியில் சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் வந்து கொடுக்காதுங்க. எண்ணெயில் சேர்த்தா மட்டும்தான் அந்த ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து சீப்பு வச்சு தலையை சீவிடுங்க. நல்லா சிக்கனாக எடுத்துகிட்டு நல்லா சீவிட்டு நீங்கள் வந்து கையில் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஹென்னா பவுடர்னால நமக்கு கையில் ஒட்டும். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கால்ப்பில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கால்ப்பு ஃப்ரண்ட்லேயும் அந்த தலையை சுற்றி நமக்கு வந்து உள்ளே அந்த ஸ்கால்ப்பில் ஹேரை எடுத்து 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 அந்த ஸ்கால்ப்பில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஹேர்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும். Thank you.
இது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் வித்தவுட் யூஸிங் எனி ஷாம்பு. இப்போ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலை. மெயினாக இப்போ உங்களுக்கு காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ளஸ் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா கிளியராக இருக்கும், நல்லா கிளாஸியாக இருக்கும். அந்த ஸ்கேல்ப்பை பார்த்தாவே போதும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்காது. அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த டேண்ட்ரஃபால் வர அந்த பிரச்சனை கூட இந்த வேம்பாலம் பட்டையால் நல்லா கிளியராக ஆகும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் நேச்சுரல் சொல்யூஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.